ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். 2021 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த சட்டமன்ற தேர்தல் எதிர்கொள்வதற்காக தமிழகத்தினுடைய பிரதான கட்சிகள், முக்கியமான இயக்கங்கள் அனைவருமே அதுக்கான வேலையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. யார் ஆதரிக்கிறது, யார் எதிர்க்கிறது, கூட்டணிகள் எப்படி இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நாமளும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ கூட்டணி பொறுத்தளவில் திமுக அலையன்ஸும் ஏடிஎம்கே அலையன்ஸும் ஓரளவு ஸ்ட்ராங்காக தான் இருந்துகிட்டு இருக்காங்க. ஏடிஎம்கே அலையன்ஸில் மட்டும் மேபி மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரஜினிகாந்த் ஒருவேளை வந்தால் அவர் மூலமாக கூட்டணிகள் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கானு தேடிக்கிட்டு இருந்தோம். ஆனால் ரஜினி வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அப்படிங்கிறதையும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு மாற்று அப்படின்னு சொன்ன கட்சிகள் எப்படி இருந்துகிட்டு இருக்காங்க, அவர்களுடைய யுக்தி என்ன அப்படிங்கிறது நம்ம நிச்சயமாக பார்த்து தான் ஆகணும். ஏன்னா எப்போதுமே தமிழ்நாட்டில் மூன்றாவது அணி அப்படிங்கிறது வெல்வதற்கான வாய்ப்புகள் இல்லாட்டியும் யார் வெற்றி பெற போகிறாங்க அப்படிங்கிற தீர்மானிக்கக்கூடிய இடத்துல மூன்றாவது அணி அப்படிங்கிறது ஏற்கனவே பல ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறது யாராலும் இங்கே மறுக்க முடியாது. ஸோ அந்த மூன்றாவது இடத்துல பார்த்தீங்கன்னா மக்கள் நீதி மய்யத்தினுடைய கமலஹாசன் இருக்காரு, நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானும் இருக்கிறாரு. ஸோ நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்களுடைய யுக்தி என்ன, நாம் தமிழர் கட்சி எப்படியெல்லாம் வந்து டாக்டிக்ஸை யூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து பார்க்கலான் இருக்கோம். ஸோ ஏற்கனவே சீமானுடைய ட்ராக் ரெக்கார்ட் நமக்கு தெரியும். 2016 தனிச்ச போட்டி, 2019 நாடாளுமன்ற தேர்தலில் தனிச்ச போட்டி, அப்போ தான் ரொம்ப முக்கியமான விஷயத்தை முன் வச்சிருந்தார். 40 இடங்களில் வந்து 20 ஆண்கள் 20 பெண்கள் அப்படின்னு முக்கியமான முழக்கத்தை முன் வச்சார். அதை களத்தில் செயல்படுத்தியும் காமிச்சார். ஸோ அதே போல தான் நாம் தமிழர் கட்சி இந்த முறை 2021 தேர்தலில் 117 ஆண்கள் 117 பெண்கள் அப்படின்னு ஆண்களுக்கு இணையாக பெண்களுக்கான வாய்ப்பையும் கொடுத்துருக்கிறாரு திரு சீமான் அவர்கள். அந்த விஷயத்தை எப்போ அறிவிக்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 26 மாவீரர் நாள் என்று சொல்லப்படக்கூடிய விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் திரு பிரபாகரன் அவர்கள் பிறந்த நாள் அன்றைக்கி தான் அறிவிக்க போகிறதா நமக்கு தகவல்கள் கிடச்சிருக்குது. ஸோ அதற்கான வேலைகளில் ரொம்ப தீவிரமாக திரு சீமான் இறங்கியிருக்கிறதா நமக்கு கட்சியினுடைய நெருங்கிய வட்டாரங்கள் தகவல் கொடுத்துருக்கிறாங்க. அதே போல் திரு சீமான் அவர்கள் எங்கே நிற்பார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது கட்சியினர் மத்தியில் ரொம்ப அதிகமாக இருந்துகிட்டு இருக்கு. 2016 நடைபெற்ற தேர்தலில் கடலூர் நின்னார். ஆனால் அதிகமான வாக்குகளை பெற முடியல. கிட்டத்தட்ட ஒரு 12,000 வாக்குகள் கிட்ட தான் அவர் வந்து வாங்கியிருந்தார். 2019 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் சீமான் நிற்பார் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவர் நிற்கலை, பரப்புரை மட்டும்தான் மேற்கொண்டார். இப்போ 2021 நிச்சயமாக சீமான் நிற்பாருங்கிறது தெரியும். ஆனால் எந்த தொகுதியில் நிற்பார் அப்படிங்கிறது கொஞ்சம் சலசலப்பாக இருந்துகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா காரைக்குடிக்கு அப்படின்னு பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா கண்டிப்பாக சீமான் அவர்கள் தன்னுடைய சொந்த தொகுதியில் நிற்கணும், சிவகங்கை மாவட்டத்தில் நிற்கணும் அப்படிங்கிறது வெகு காலமாக மக்களின் கோரிக்கையாகவும் கட்சியினுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறதா சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஒருவேளை அவர் காரைக்குடியில் நின்னார் அப்படின்னா ஏற்கனவே காரைக்குடியில் டிஎம்கே அலையன்ஸ் மூலமாக வெற்றி பெற்றவர் திரு எச் ராஜா அவர்கள் தான். எச்ராஜாவுக்கு சொந்த தகுதியாக இருக்கக்கூடியது காரைக்குடி தான். ஸோ காரைக்குடியில் அவர் நின்னார் அப்படின்னா சீமான் வர்சஸ் எச்ராஜா அப்படின்னு போவதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கிறதா அரசியல் வல்லுநர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இல்லை, அவர் ஸ்டாலின் எதிர்க்க தான் வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படின்னு குளத்தூரில் நிற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. அல்லது ஸ்டாலின் எதிர்க்க இல்லைனா கூட உதயநிதி ஸ்டாலின் நின்னார் அப்படின்னா அவர் எதிர்த்தும் சீமான் போட்டிடுவதற்கான வாய்ப்புகள் நிரம்ப இருக்கிறதா அரசியல் வட்டாரங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ சீமான் என்ன தொகையில் நிற்பார் அப்படிங்கிறது இன்னுமே முடிவு செய்யப்படாமல் இருக்குது. ஆனால் சொந்த தொகையில் நிற்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதா தான் கட்சி வட்டாரங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் நாம் தமிழர் கட்சின்னு சொன்னாலே இடுமானம் கார்த்திகோ, துரைமுருகன், ஜெயசீலன் போன்ற நபர்கள் நம்மளுடைய நினைவுக்கு வருவாங்க. ஸோ இவர்கள்லாம் கட்சியில் நிற்கிறாங்களா, இந்த முறை போட்டிட போகிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு போட்டிடுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவுன்னு சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா கட்சியில் 214 தொகுதிகளையும் எல்லா இடங்களுக்கும் சென்று பிரச்சாரம் பண்ணுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ பிரச்சார பீரங்கிகளாக கட்சிக்கு நாம் தமிழர் கட்சிக்கு இருக்க போகிறது இடுமாவனம் கார்த்திக், துரைமுருகன், ஜெயசீலன் போன்ற நபர்கள் தான். ஸோ இவர்கள் அனைவருக்குமே பிரச்சாரத்திற்கான வேலைகள், நேரங்கள், நாட்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுகிறது. ஸோ துரைமுருகன், இடுமாவனம் கார்த்திக் போன்றோர் கட்சி ரீதியாக இந்த முறை தேர்தலில் நிற்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவல். ஏற்கனவே 2016 தனிச்ச போட்டி, 2019 தனிச்ச போட்டி, 2021 தனிச்சு போட்டி தான் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துகிட்டு இருக்காங்க நாம் தமிழர் கட்சி. அவங்க ஏற்கனவே டிஎம்கேவை எதிர்ப்பு தான் அவங்களுடைய ஒற்றை குறிக்கோளாக இருந்துகிட்டு இருக்கு. அதிமுக ஒரு பக்கம் கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் தான் வந்து சீமான் மூவ் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு பேச்சு அடிபட்டாலுமே கூட
திமுக அதிமுக ரெண்டு பேருமே நாங்கள் எதிர்ப்போம், ரெண்டு பேருக்குமே நாங்கள் மாற்றா வருவோம் அப்படிங்கிறதுல இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு சீமான் அப்படின்னா நாம் தமிழ் கட்சி வட்டாரங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அலையன்ஸுக்கான வாய்ப்புகள் எதுவுமே கிடையாது, தனிச்சு தான் போட்டிட போகிறாங்க. ஆனால் இந்த தனிச்சு போட்டி அப்படிங்கிறது எப்படி நாம் தமிழ் கட்சிக்கு வாக்காக மாறப்போகுது அப்படின்னா நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். ஏன்னா 2016 ஆண்டு தேர்தலில் அவங்க போட்டிட்ட போது ஒட்டுமொத்தமாக நாம் தமிழ் கட்சி பெற்ற வாக்குகள் 400,000 அதிகமாகத்தான், தமிழக மக்கள் தொகையை ஒப்பிடும்போது அது 1% வாக்கு மட்டும்தான். அந்த நேரத்தில் கூட திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருந்த டிஃப்ரென்ஸும் 1% தான். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழ் கட்சி யாரும் எதிர்பார்க்காத வகையிலேயே 1,600,000 அதிகமான வாக்குகளை பெற்றிருந்தாங்க. அது தமிழ்நாடு மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 3% வாக்குகள். ஏற்கனவே தமிழ்நாடினுடைய மக்கள் மனநிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாற்றுக்கு ஓட்டு போடுவோம், யாராக புதுசாக அவர்களுக்கு ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த முறை அதே புதிய வாக்காளர்களுடைய வாக்குகளை சீமான் வாங்குவாரா, அல்லது வேறு புதிய நபர்கள் மீது மக்கள் நம்பிக்கை வைப்பாங்களா, இல்லை திமுக அதிமுக மாற்றி மாற்றி போடுவோம் அப்படின்னு போடுவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்தான் பார்க்கணும். சீமானுடைய பாதை எப்படி இருக்க போகிறது, நாம் தமிழர் கட்சி பெறக்கூடிய வாக்குகள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த 2021 தேர்தல் முடிவு செஞ்சிடும். அதை வைத்து தான் 2026 ஒரு டிசைடிங் ஃபேக்டராக சீமான் உருமாறுவாரா, நாம் தமிழர் கட்சி வளர்ந்து நிற்குமா அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியும். நன்றி. மற்றொரு செய்தியோடு மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.